அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். பத்திரிகை சகோதரர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இதில் சில அனுபவம் மட்டும், ஏன்னா நிறைய நேரம் இருக்கிறதுனால என்னுடைய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை கலை கடவுள்களுக்கும் மிக்க நன்றி. இந்த சீனில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரெண்டு நாள் நாங்கள் வந்து ரிகர்சல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ இந்த இயற்கை பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை கண்டினியூவாக பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஒரு நாள் டவுட் வரும், ஏன்னா முதல் முறையாக 25 கேமரா முன்னே நடிக்கிறோமே, இது எப்படி டைரக்டர் சார் நம்மளால் முடிஞ்சிருமா, ஆமாம் அன்கட்னு சொல்கிறீங்களே இது எப்படி அப்படின்லாம் சொல்லி நிறைய டவுட் வரும். அவர்கிட்ட போய் கேட்பேன், நடந்துருங்க சரியாக இருக்கும் ஜி, கவலைப்படாங்க நடந்து. நாங்கள் மாற்றி ஒருத்துக்குள்ளே மழை பெஞ்சிட்டே இருக்குது, ஷூட்டிங் அப்போ ஒரு பக்கம் செட்டு வெளியே நடந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஷூட்டிங்கில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அதெல்லாம் மீறி அந்த பிரபஞ்சம் வந்து கரெக்டாக அந்த டேட் ஷூட் பண்ணுற டைமில், ஏன்னா எல்லா டெக்னீஷியன்ஸ் ஒன்றா ஒரே மனநிலையில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த கண்டினியூவாக இதை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் அந்த நேரத்தில் நடந்துச்சு. அந்த ஷூட்டிங்க்கு காலையில் முன்ன வரைக்கும் அந்த ரிகர்சலில் நான் வெறும் ஆக்டிங் மட்டும் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மெழுகு ஊற்றுற சீன் ஒன்று வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன், சார் இது டம்மி மீ காதில் ஊற்றும் போது எப்படி அப்படின்னும் போது, டம்மி தான் ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் எடுத்து அந்த செட்டில் பிஸியாக இருந்தனால பண்ண முடியாமல் போச்சு, சும்மா ஒரு சின்ன ஷாட் தான் நடிச்சிருங்க அப்படின்னாங்க. சரி நானும் கையில் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்து நடித்தேன். ஏன்னா டயலாக் மறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் சார் அப்படின்னா, டயலாக் பண்ணுச்சுன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் மிஸ் ஆகிடும், ஐயோ சர்டிஃபிகேட் ஸ்கூலில் படித்து சர்டிஃபிகேட் வருது பெரிய விஷயம், இல்லை நடிச்சு சர்டிஃபிகேட் வருதுன்னு பாருங்க கையிலே கொஞ்ச நேரத்துக்காவது இருக்கட்டும் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தில் நடிச்சிட்ருக்கோம். எப்படி மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாருமே ஒரே மனநிலையிலேருந்து நடிச்சிட்ருக்கிறது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு காதில் தொடிச்ச சார் தான் ஊற்றுவார், ஒரிஜினலாக ஊற்றிட்டாரு. நீங்கள் அதில் பார்த்து இது வரைக்கும் எத்தனையோ படத்தில் நடிச்சிருப்பேன், ஆனால் உண்மையாக வழி தாங்காமல் கற்றுனது இதில் தான். சும்மா அதாவது என்ன சொல்கிறது, அடி வயிற்றில் போயிட்டு எடுத்து உச்சி மண்டலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 5 நிமிஷம், ஏன்னா இந்த ஒரு காட்சி வந்து முக்கியமான காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு கஷ்டம் மட்டும் ஒரு படணும் அப்படின்ற சின்ன விஷயம் மட்டும் இல்லை, எல்லாருடைய தொழில்நுட்பம். ஏன்னா ஒரு ஷார்ட் நடிக்கும்போது இந்த கேமரா ஒர்க்கோட எல்லா சைடும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் லெஜண்ட், எங்களுடைய லெஜண்ட் முன்னாடி இருக்கார், அவருக்கும் எந்த விதத்துலையும் நாங்கள் டிஸ்டர்பாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம்லேயும் அதை பார்த்து பார்த்து நடித்தது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு என்னுடைய நண்பர் சகோதரர் கொடுத்த சிவா பிரதருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூட உழைச்ச உதவி இயக்குநர்கள் மெயினாக, ஏன்னா இவங்க எல்லாத்தையும் அழகாக அசம்பிள் பண்ண எங்களுடைய உதவி இயக்குநர்கள், உதவி கேமராமேன் அண்ட் டெக்னீஷியன்ஸ், எடிட்டர்ஸ் அண்ட் எங்கள் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் எல்லாரும் முத வந்து செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாரும் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரே நிலையில் வந்து இந்த 3 நாள் தொடர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய பயணத்தில் வந்து கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்றது வந்து நம்ம நினச்சி பார்க்கல, ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மூவியில் வந்து நாங்கள் நடித்ததுக்கு எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு அப்படின்னா இனி வெளியில் போகும்போது நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக இருக்கும் மேடம். தேங்க்யூ இந்த டீம், என்டையர் டீமுக்கு நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லா விதத்துலேயும் திருப்தி பண்ணி கொடுத்த எங்களுடைய ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி, வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.